உருளை வடிவில் இருக்கான். அதன் ஆரம் வந்து 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 105 சென்டிமீட்டர். உருளை வடிவ நீர்த்தொட்டியோட ஆரமும் உயரமும் கொடுத்தாச்சு. அடுத்து 2 மீட்டர் × 1.5 மீட்டர் 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக கீழ்நிலை நீர்த்தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ்த்தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. அப்போ மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க. அப்போ கீழே இருக்க கனசவக வடிவ தொட்டியிலிருந்து மேல்நிலை நீர் தொட்டிக்கு தண்ணி ஏற்றின பின்னால் கனசவக வடிவ தொட்டியில் இன்னும் எவ்வளோ தண்ணி இருக்கும், அதோட கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கனசவக வடிவ தொட்டியிலிருந்து உருளை வடிவ தொட்டியின் கன அளவை கழிச்சிட்டோம்னா மீதி உள்ள தொட்டியின் கன அளவு, மீதி உள்ள மேல்நிலை தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு கிடச்சிரும். சரியா? சரி. இப்போ உருளை வடிவ நீர்த்தொட்டி, கனசவக வடிவ நீர்த்தொட்டி. உருளை வடிவ நீர்த்தொட்டியின் ஆரம் R = 60 சென்டிமீட்டர், உயரம் H1 = 105 சென்டிமீட்டர். ஏன் H1 வச்சுக்கிறோம்னா இங்கே கனசவகத்திலையும் ஹைச் வருது, அதனால H1 வச்சுக்கிறோம். 2 மீட்டர் × 1.5 × 1 மீட்டர் அப்போ LBH. ஸோ L = 2 மீட்டர், B = 1.5 மீட்டர், H = 1 மீட்டர். இங்கே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதையும் சென்டிமீட்டரில் மாற்றிப்போம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர், அப்போ 2 மீட்டர் = 200 சென்டிமீட்டர். 1.5 மீட்டர் 1500 மீட்டர் வரும். இங்கே ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சா கேன்சல் ஆயிரும். 150 சென்டிமீட்டர். H = 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். உருளையின் கன அளவு πR²H1 கன அலகுகள். கனசவக வடிவ தொட்டியின் கன அளவு L × B × H LBH கன அலகுகள். மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு = கனசவக வடிவ தொட்டியின் கன அளவு - உருளையின் கன அளவு. கனசவக வடிவ தொட்டியின் கன அளவு LBH - πR²H1. L வந்து 200, B 150, H 100. இதை பெருக்கிடுவோம். 15 × 2 = 30. மீதி இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 2, 2, 2, 4, 1, 5, 0 இருக்குது. ஸோ 30 லட்சம் மைனஸ் இங்கே பையோட மதிப்பு 22, R² வந்து இங்கே வந்து எவ்வளவு, 60. அதனால் 60 × 60 × H வந்து 105. ஸோ 105 போட்டாச்சு. 1 × 7 = 15 × 7 = 105. 22 × 15 பெருக்குவோம், 330 கிடைக்குது. 60 × 60 பெருக்குனா 3600. 33 × 36 பெருக்கிறேன், 1188 கிடைக்குது. அதோட இங்கே ஒரு 2 0, இந்த 0 3 0 சேர்த்தோம்னா 1188000. ஸோ 30 லட்சத்துலேருந்து 1188000 கழித்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1812000 cm³. ஓகேவா? 1000 cm 1 லிட்டர். இப்போ 1812000 cm³ 1000 வகுத்தோம்னா இந்த எவ்வளோ கொள்ளளவுன்றது லிட்டரில் நமக்கு கிடச்சிரும். ஸோ 1000 × 30 = 30 கேன்சல் பண்ணோம்னா 1812. ஸோ 1812 லிட்டர். அப்போ மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு வந்து 1812 லிட்டர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.
பயிற்சி 7.4 ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க. ஓகேவா? ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் உருளை, உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட உட்புற விட்டம் D = 6 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் R = அதில் பாதி 3 சென்டிமீட்டர், வெளிப்புற விட்டம் D = 10 சென்டிமீட்டர், அதில் ஆரம் R = 5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே உருளையில் உருளையோட விட்டம் D 14 சென்டிமீட்டர்னா R 1 வச்சுக்கிறோம். ஏன்னா உள்ளீடற்ற அரைக்கோளத்துலேயும் R இருக்கிறதுனால இது R 1 வச்சுக்கிறோம். R 1 = 7 சென்டிமீட்டர். H = கண்டுபிடிக்கணும், உருளையோட உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு திண்ம உருளை திண்மம் வந்து இன்னொரு திண்மமாக உருக்கப்படும் பொழுது அதனோட ரெண்டினுடைய கன அளவும் சமம். ஸோ அப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவும் திண்ம உருளையின் கன அளவும் சமம். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 2π3π R³ - r³ = π R1² H. ஓகேவா? இந்த பையும் இந்த பையும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2/3 கேபிட்டல் ஆரோட மதிப்பு 5, ஸோ 5³ மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 3, ஸோ 3³ = R1 வந்து 7, அதனால 7² × H. ஓகேவா? 2/3 5³ எவ்வளவு, 5 5 5³னா என்ன அர்த்தம், 5 × 5 × 5 அப்படின்னு அர்த்தம். 5 5 25 25 5 125 3³னா என்ன அர்த்தம், 3 × 3 × 3 அப்படின்னு அர்த்தம். 3 9 9 3 27 = 7² 49 H. நமக்கு தேவை ஹச். இப்போ இங்கிட்டு பெருக்கலாக இருக்கிறது ஈக்குவல் டு கிங்கிட்ட வரும்போது வகுத்தல் ஆயிரும். அப்போ 2/3 × 125 போச்சுன்னா 98/ பெருக்கலாக இருக்கிறது இங்கிட்ட வரும்போது வகுத்தல் ஆயிருது 98/49. 1 49 49 2 49 98 2 4/3 H = 4/3. இப்போ 4 வந்து 3 வகுக்கிறோம், 3 வைக்கிறோம், 1 3 3 மீதி 1 0 சேர்க்கறதுனால மேலே புள்ளி வச்சுறேன். 3 9 மீதி 1 0 3 9 மீதி 1 0 3 9 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ உருளையின் உயரம் H = 1.33 சென்டிமீட்டர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.